வெல்கம் பேக் டு அவர் சேனல் டபுள் டம்மாக்கா. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஈவினிங் ருட்டீன் தான் பார்க்க போறீங்க. ரொம்பவே எனர்ஜியாக இருக்கு. நீங்களும் எல்லாருமே எனர்ஜியாக இருங்க. வீட்டில் தான் இருக்கோம், லாக்டவுனில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி எதுவுமே சீரியஸாக இருக்க வேண்டாம். ஒவ்வொரு நாளும் நமக்கு எனர்ஜியாக தான் இருக்கணும். நம்ம எனர்ஜியாக இருந்தால் தான் நம்மளோட ஃபேமிலியும் எனர்ஜியாக இருப்பாங்க. அதனால் எல்லா லேடிஸும் எனர்ஜியாக உங்கள் ஃபேமிலியை ரொம்பவே சூப்பராக கொண்டு போங்க. யாரையுமே எதுவும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சிடாதுங்க. வீட்டுக்குள்ளே எல்லாரும் சேர்ந்து இருக்கும், சேர்ந்து இருக்கிறதுக்கு கிடைச்சிருக்க ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ இன்னைக்குள்ள டே ரொட்டீன் வந்து நல்ல எனர்ஜியாக கொண்டு போக போகிறேன். நிறைய இதை உள்ளே இன்க்ளூட் பண்ண போகிறோம். அதில் ஒன்று வந்து நமக்கு ஒருத்தவங்க சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க. சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணி வச்சதே நான் தான். ஆனால் எனக்கே கடைசியில் ஒரு சேலஞ்ச் வந்திருக்கு. அது என்ன சேலஞ்ச், நான் வேறு யார் ரெண்டு பேருக்கு சேலஞ்ச் கொடுக்க போகிறேன் அதெல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் இந்த லாக்டவுன் சமயத்தில் நிறைய பேர் வந்து தூக்கம் வராமல் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கவங்களுக்குலாம் ஒரு சூப்பர் டிப்ஸ் வச்சுருக்கேன். அந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்படியே வந்து நைட் ஆனோன்னா கடான்னு படுத்து சூப்பராக தூங்கிடலாம். இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் இருக்க போது. அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக வேறு என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக ஒரு ரெசிபி வீடியோ இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ஒருத்தங்க சேலஞ்ச் கொடுத்துருக்காங்களா, அது நம்மளுக்கு எனக்கு சமைக்க தெரியும் அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ ரெசிபி வீடியோ ஒன்றும் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த லாக்டவுன் கிடையாது, நார்மலாகவே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பீங்க. பார்த்தீங்கன்னா நம்மளும் எல்லா வழியும் காலையிலேருந்து பண்ணிட்டு தான் இருப்போம். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வருவாங்க, நம்ம வீட்லேயே நம்ம தலைகீழே வேலை பார்த்துட்டு இருப்போம். ஆனாலும் நைட்டு தூங்கும்போது முதல்ல ஹஸ்பண்ட் தான் சீக்கிரமாக தூங்குவாங்க, நமக்கு தூக்கம் வராது. பட் இப்போ வந்து ஹஸ்பண்டும் வீட்டில் தான் இருக்காங்க, நம்மளும் வீட்டில் தான் இருக்கோம். ஹஸ்பண்ட் அதே ஆஃபீஸில் உள்ள வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. பட் நமக்கு வேலை வந்து டபுளாக மாறிடுச்சு, ஆனாலும் நமக்கு ஃபஸ்ட்டு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க. இந்த லாக்டவுன் சமயத்துலேயும் ஃபஸ்ட்டு யார் தூங்குறா, ஹஸ்பண்டா ஒய்ஃபா, உங்கள் ஹஸ்பண்ட் எப்படி, உங்கள் ஒய்ஃப் எப்படி அப்படின்னு தெரிஞ்சுனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம ரொட்டீன்குள்ளே போகலாம். இந்த தூக்கம் வரதுக்கான டிப்ஸ் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் தான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். இப்போ நமக்கு ஈவினிங் ஆகுது. ஸோ நம்ம ஈவினிங்காக அந்த ஸ்நாக்ஸ் பண்ணிகிட்டே நம்மளோட ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து ஒருத்தங்க சேலஞ்ச் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். அவங்க என்ன சேலஞ்ச் கொடுத்துருந்தாங்கன்னா ராகியில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு கப் ராகியில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ண சொல்லியிருக்காங்க. ராகி தோசை, ராகி பணியாரம்லாம் ரொம்ப காமன், ராகி சப்பாத்தி எல்லாமே பண்ணலாம். நம்ம வந்து ராகியில் வந்து பேன் கேக் பண்ணலாம். இப்போ எனக்கு யார் சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்மார்ட் மீனு விளாக், ஸ்மார்ட் மீனு விளாக் மலரக்கான்னு ஒருத்தங்க. நல்லாவே இருக்கும், நல்ல ஜாலியாக விளாக் கொண்டுட்டு போவாங்க. நிறைய குக்கிங் வீடியோஸ் இருக்கும். இப்போ விளாக்ஸ் கூட ட்ரை பண்ணுறாங்க, அவங்க கிட்ஸ் எல்லாம் காமிச்சு டிஃப்ரெண்ட்டாக விளாக்ஸ் கூட ட்ரை பண்ணாங்க. ரொம்ப நேச்சுரலாக பேசுவாங்க, ரொம்ப ஜோவியலாக இருக்கும். யாராவது அவங்க சேனலை பார்க்கணும்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் இந்த சேலஞ்சை, இந்த குக்கிங் சேலஞ்சை இன்னும் ரெண்டு பேருக்கு கொடுக்க போகிறேன். அது யாருக்கு நம்ம பார்க்கலாம். நம்ம பேன் கேக் வந்து நார்மலாக வந்து வீட்டில் பண்ணுவாங்க, அப்புறம் பேன் கேக் பேட்டர்னே உண்டு. பட் உங்கள் கிட்ஸ் வந்து ராகி மாவு சாப்பிட மாட்டேங்காங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ராகியில் வந்து பேன் கேக் பண்ணலாம். ரொம்பவே ஈஸி, ஒரு மிக்ஸி ஜார் போதும், எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம், தனியாக போட்டுலாம் பண்ண வேண்டாம். ஸோ இந்த ஒரு கப் ராகி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பனானா நல்ல பழுத்த பழமாக போடுங்க. அது உங்களோட பழமும் உங்களோட மாவு பொறுத்து, நான் ஒரு பனானா சேர்த்துருக்கேன். அது கூடவே ரெண்டு எக்கு, ராகி கூட எக்கு மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களே பார்த்தீங்கனாலே தெரியும், அந்தளவுக்கு நார்மல் பனானா நார்மல் பேன் கேக்கை விட செம ஃப்ளஃபியாக இருக்கும். இதுக்கு தேவையான சுகர் கொஞ்சம் அதிகமாக சுகர் போடலாம், இல்லை நாட்டு சக்கரை கூட போடலாம். ஏன்னா ராகி வந்து கொஞ்சம் டேஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்கும். ராகி வந்து கொஞ்சம் அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. எந்த ஹெல்த் பெனிஃபிட் இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் இதாக தானே இருக்கும். அதே மாதிரி அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ்க்கு நம்ம கொடுக்குறோம். இது கூடவே பால், கொஞ்சமாக இந்த இனிப்பை வந்து இது பண்ணுறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கலக்கி வச்சுருக்க மாவை குட்டியாக போட்டுக்கோங்க. குட்டியாக போட்டால் பேன் கேக்கு, பெருசாக ஊற்றினா தோசை, அவ்வளோதான். இதில் பேன் கேக்கும் பண்ணலாம், தோசையும் பண்ணலாம், ரெண்டுக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக இருக்குன்ட்டு. யார் எடுத்தா பேன் கேக்கு? அப்பா எடுத்தாங்களா? சரி, அம்மா நான் அடுப்பில் போட்டிருக்கேன், அது தரேன். சரியா, பிளேட்டே வச்சுக்கோங்க. பேன் கேக்குக்கு ஒரு மினி ஃபேன், பேன் கேக் வேணுமா? ஓகே, நான் தரேன். நான் அடுப்பில் ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த இந்த கலர் வரணும், நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த கலர் வரும்.
இப்போ நம்ம எல்லாருமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரே ஃப்ரைட் ஐட்டமா சாப்பிட்டு இருக்கவங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப டிஃபரண்ட் ஆனது செம ஹெல்தி கூட ராகி வேற எந்த மாவுலனாலும் இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் சத்து மாவு மெயினா நீங்க சத்து மாவுல இந்த மெத்தட் சாப்பிடுங்க சத்து மாவு கஞ்சிலாம் உங்க குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னா சத்து மாவுல இதே ப்ராசஸ் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போ பிள்ளைங்க வந்து கஞ்சி மாதிரி உள்ளதெல்லாம் குடிக்கிறதே இல்லை நம்ம இப்படி கையில கொடுத்தோன்னா அவங்களே சாப்பிடுவாங்க போங்க. பேக்கன் சாப்பிடுங்க சரியா? அம்மா நெக்ஸ்ட் போட்டு தர. என்ன நெக்ஸ்ட் போடலாம்? இப்போ உள்ள பிள்ளைங்க எல்லாம் கஞ்சி சுத்தமா சாப்பிறதே இல்ல. நம்ம குட்டி குட்டியா போடுவோம். இப்படி குட்டியா பக்கத்துல போட்டா அது மிக்கி மவுஸ் மாதிரி இருக்கு. ஸ்மால் மிக்கி மவுஸ். ஹேடன்லாம் ஒரு நாள் கூட இந்த ராகி கூழ்லாம் குடிச்சதே இல்லை அவனுக்கு அப்போ வந்து ராகி பணியாரம் பண்ணி கொடுப்பேன் அதுதான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் மற்றபடி இந்த ராகி கூழ் அவனுக்கு அந்த பாட்டிலில் நம்ம ஃபீட் பண்ணுறது அதெல்லாம் அவனுக்கு பிடிக்கவே செய்யாது கையில் எடுத்து சாப்பிட தான் பிடிக்கும் பிள்ளை பிள்ளைங்க அந்த மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு மாறிட்டாங்க ஸோ நீங்கள் இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணி கொடுங்க ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஆள் வந்தாச்சு என்ன வேணும் बुच्ची को अब्बा को उन्होंने आने माँ बुच्ची आ रहे येन्ना दोसा बनो येन्ना पैनकेक बनो मिकी मोस पैनकेक पोटर के मिकी मोस पैनकेक अप्पा कुड़पिया कुड़पिया अप्पा कुड़े शेयर पनी लिंगला निके तानिया साफ़ रिंग में लाप्पा तार रंगला अजय तने अरोना अजय तने तापुआ ये प्री साफ़ रिंग அப்படி தனியா சாப்பிடுவீங்களா சாப்பிடுவா கடிச்சு சாப்பிடுவீங்க ஆமா ஹேரிக்கு தனியா சாப்பிட தெரியும் அவனுக்கு இப்படி நம்ம கொடுத்தோம்னா அவனே தன்னால தான் சாப்பிட்டு குடுவான் அடுப்புல இப்ப ரெடி ஆகும் வெயிட் பண்றீங்க ஓகே டாஸ்டு பாப்பா வெயிட் பண்ண ரெடி ஆகுதாப்பா எல்லாத்தையும் வச்சு ஒரு போட்டோ எடுத்துறலாம் பாக்கேன் பட் இது போட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி காலி ஆயிடுச்சு ஹேரின் எடுத்துட்டு வாங்க செல்லும் மிக்ஸ் அண்ட் மேட்சா எல்லாமே இருக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த சேனலை செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க ஹோம் மேக்கர்ஸ் சேனல் உங்களுக்கு தான் சேலஞ்ச் கொடுக்க நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா இல்லையான்னு சொல்லுங்கள் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ரோட் சைட் ஃபுட்டு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கும் இப்போ ஏன்னா எல்லாருக்குமே ரோட் சைட் ஃபுட் சாப்பிட தான் கொஞ்சம் டெம்ட்டாக இருக்குது ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரோட் சைட் ஃபுட்டு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது இது உங்களோட சாய்ஸ் நீங்கள் எந்த ஃபுட்டு வேணாலும் எடுத்து இப்போ நீங்கள் குக் பண்ணலாம் செகண்ட் சேனல் வந்து டிலீஷியஸ் வைப்ஸ் அவங்க சேனல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் குக்கிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சேனலை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் வாவ் அவங்களோட சேனல் அந்த அளவுக்கு நிறைய 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 வீடியோஸ் வந்து குக்கிங் வீடியோஸ் போட்டிருப்பாங்க டெலிஷியஸ் வைப் எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும் ரொம்ப மெஷர்மெண்ட்லேருந்து எல்லாமே அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஒரு ரெசிபி வந்து ப்ராப்பராக பண்ணுறது ஒரு ரெசிபி வீடியோ வந்து ப்ராப்பராக வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணலாம் நிறைய டெலிஷியஸ் வைப்ஸ் அவங்களோட சேனலோட லிங்க்கும் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் குக்கிங் உங்களுக்கு மெஷர்மெண்டோட கலர் கரெக்டாக வேணும்னா நீங்கள் அவங்க சேனலை கண்டிப்பாக செக் பண்ணலாம் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே சப்டைட்டில்லாம் கொடுத்து ரொம்பவே நல்ல சேனல் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் சேனலுக்கு தான் நான் சேலஞ்ச் கொடுக்குறேன் இவங்களுக்குமே சீ ஃபுட்டு தான் ஏதாவது ஒரு சீ ஃபுட் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க சிஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் என்னோடய சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணுறீங்களா உங்களோட அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெண்டு சேனல் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அவங்களுக்கு வந்து உங்களோட சப்போர்ட்ஸும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த லாக்டவுன் சமயத்தில் சரியாக தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க உங்களுக்கு சில டிப்ஸ் தரேன்னு சொல்லியிருந்தேன் அது இப்போ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்
நமக்கு ஒர்க் வந்து நிறைய தான் இருக்கு. ஆனா லேடிஸோட மெண்டாலிட்டி எப்படி இருக்கும்னா, நமக்கு வந்து அடுத்த நாள் பத்தின கவலை, எல்லாம் கரெக்டா நடக்குமா அப்படிங்கிற ஒரு சின்ன டென்ஷன் வந்து நம்மள மீறி நம்ம மனசுல இருந்துட்டே தான் இருக்கும். இப்ப பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நீங்களும் உங்க ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே வீட்டுல தான் இருக்கீங்க. ஆனா அவங்களால டக்குன்னு தூங்க முடியும், நம்ம அதை விட அதிகமா வேலை பார்க்கறோம். பட் நமக்கு கொஞ்சம் டிலே ஆகும், அது இதனாலதான் ஆகுது. ஃபர்ஸ்ட் நீங்க எல்லா வேலையும் நம்ம முடிச்சிட்டோம் அப்படிங்கிறத உங்க மைண்டுக்கு ஏத்துங்க. உங்க மனசு மட்டும்தான் காரணம் இதுக்கு. ஸோ நம்ம மனசு வச்சு நம்ம கரெக்டாக பண்ணோம்னா நம்மளால ஈஸியாக நைட்டு சீக்கிரமாக தூங்கலாம், எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது, கொஞ்சம் நல்லாவே ஃப்ரீயாகவே நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட கிச்சன் அண்ட் ஹால் எல்லாத்தையும் இந்த அளவுக்கு கிளீனாக நீட் பண்ணுங்க. இது நீட்டாக இருந்தால் தான் அடுத்த நாள் நம்மளோட வேலை நம்மளால் முடிக்க முடியும். அதனால இதை ஃபஸ்ட்டு கிளீன் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு டிப்ஸு. செகண்ட் டிப்ஸ் வந்து நீங்கள் நாளைக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற வேலையை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. இவ்வளோ வேலை இருக்குது, அப்போ நம்ம சீக்கிரம் தூங்கணும் அப்படின்னு நம்ம மைண்ட் வந்து ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் வந்து மனசில் நினைக்காமல் ஒரு இதில் எழுதி வச்சுக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட்லாம் என்ன பண்ணணும், இந்த டென்ஷன் எதுவும் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரீ பிளான் பண்ணியிருப்போம், நமக்கு நிறைய வேலை இருக்குது, நம்ம தூங்கணும். ஸ்கூல் டைமில் நம்மளால் சீக்கிரம் தூங்க முடிஞ்சிருக்கும், ஏன்னா மனசு சொல்லும் அடுத்த நாள் காலையில் நமக்கு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும். இப்போ நம்மளோட மனசு என்ன நினைக்கும்னா, நமக்கு லாக்டவுன் தானே, யார் எங்கே வெளியே போகணும் அப்படின்னு நம்ம மனசு நினைக்கும். ஸோ நீங்கள் நமக்கு இவ்வளோ ஒர்க் இருக்குது, ஸோ நம்ம கரெக்டாக டைமுக்கு தூங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோடனே பிரிஸ்காக வேலை செய்யணும். ஸோ என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் எழுதிக்கோங்க. இதுதான் உங்களுக்கான செகண்ட் டிப்ஸு. ஹவுஸ் மாப் பண்ணணும், சாப்பாடு ஒரு பக்கமாக எழுதியிருப்பேன், அப்புறம் ஸ்நாக்ஸ் வரைக்குமே எல்லாமே எழுதியிருப்பேன். அப்புறம் ஹவுஸ் மாப்பு, கிளாத் வாஷிங் அண்ட் ஃபோல்டிங், யூடியூப் ஒர்க்கு, ஸ்கின் கேர், வாக்கிங், இப்படி என்னெல்லாம் வேலை இருக்கோ எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு செகண்ட் டிப்ஸு. தேர்ட் டிப்ஸ் வந்து எப்படியும் சாப்பிட்டு முடித்தோடனே ஒரு 20 மினிட்ஸ் நடங்க. வெளியே நடக்க முடியலன்னா இதே மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ஸ்பேஸில் நடந்துட்டு நல்லா ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர் குடிச்சுக்கோங்க. தூங்குறதுக்கு முன்னாடி வேண்டாம், ஒரு சாப்பிட்டு ஒரு 1 ஹவர் கழித்து ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர். அது கூடவே அப்படியே நல்லா வாக்கிங் பண்ணிகிட்டே இருங்க. பாடிக்கு கொஞ்சம் மூமெண்ட் இருக்கும்போது பாடி ரிலாக்ஸ்ட் ஆகும். இது வந்து தேர்ட் டிப். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 4th டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ நாங்கள் வந்து ஹால்லேருந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தாச்சு. இனிமேல் ரூமுக்கு வந்த பின்மே நம்ம எந்த ஃபோனும் எடுக்கக்கூடாது. நம்மளோட இந்த செல்லக்குட்டி கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அப்படி தூங்கணும். நீங்கள் ஃபோனை வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபோனு டிவி அப்படி எதையாவது யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தூங்குறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ஃபோனுக்கு டிவிக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாய் பாய் சொல்லிவிட்டு வந்துடணும். எங்கள் வீட்டு ரூல்ஸ் படி வீட்டுக்குள்ளே ரூம்குள்ளே வந்த பின்மே யாருமே ஃபோன் எடுக்க மாட்டோம், அப்படியே வச்சுருவோம். அந்தளவு விளையாண்டுட்டு கொஞ்சம் நேரம் எதாவது பண்ணிவிட்டு எப்படினாலும் பெட்டில் ஜம்ப் பண்ணி விளாண்டுட்டு நம்ம மேலே உருண்டு புரண்டுட்டு அப்படியே படுத்து தூங்கினாலே அதிலே டயர்டாகி தூங்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது 5th டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிக்கோங்க. உங்களோட ஃபேஸில் ஏதாவது மேக்கப் போட்டுருந்தீங்க, நார்மலாக ஒரு பவுடர் போட்டிருந்தா கூட ஃபேஸ் வாஷ் வச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹேர் எப்படி தலை வந்து கண்டிப்பாக தூங்குறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு தடவை இலைங்க. அப்படி இலைக்க முடியலன்னா இப்படி லூஸ் ஹேர் கூட விடலாம். எதுக்கு ஏன் நாக்கு காமிக்கீங்க? எல்லோரும் லூஸ் ஹேர் கூட விட்டுட்டு தூங்கலாம், ஹேருக்கு வந்து நல்லது அப்படிங்காங்க. லூஸ் ஹேர் விட்டாலும் அது உங்களோட இஷ்டம். கொஞ்சம் ஃபேஸ் கேர் இது, அப்புறம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் போட்டுக்கோங்க. கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் போட்டுட்டு தூங்குனீங்கனாலும் நல்லாவே தூக்கம் வரும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த காட் மேலே நம்பிக்கை இருக்கோ அந்த காடுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ரேயர் பண்ணுங்கள். உங்கள் மனசை வந்து காம் பண்ணும். நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது உங்களோட குட்டீஸ் எல்லாருமே அதை பார்த்து பழகுவாங்க. ஸோ கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாளைக்கு நிறைய ஒர்க் இருக்கும், எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் ஒதுக்கிட்டு நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள். எப்படி ப்ரேயர் பண்ணணும்? ஹேடன் எல்லாருக்கும் ப்ரேயர் பண்ணிக்காம்ப்பா. கண்ணுமுடி ப்ரேயர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் குட்டீஸ்க்கு ப்ராக்டிஸ் கொடுங்க. எல்லோரும் சேர்ந்து கண்டிப்பாக ஃபேமிலியாக ப்ரேயர் பண்ணணும். நாங்கள் தூங்கும்போது கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுவோம். நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாச்சு, நோ ஃபோன்ஸ். அப்புறமா ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படியே படுக்க வேண்டியதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் இன்னைக்கான வீடியோ. உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாங்கள் பார்க்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இதெல்லாம் தூக்கம் வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களே, நம்ம வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய். ஹெலின்மா பாய் சொல்லுங்கள்.